பொள்ளாச்சி அருகே அமரர் ஊர்தி மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு பகுதியை சேர்ந்த இறந்தவரின் சடலம் தகனம் செய்யப்படுவதற்காக அமரர் ஊர்தியில் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி எதிர்பாராத விதமாக அமரர் ஊர்தி மீது மோதி விபத்துக்குள்ளானது. பின்னர் அமரர் ஊர்தியில் சிக்கிய சடலம் கிரேன் உதவியுடன் மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விபத்து காரணமாக பொள்ளாச்சி உடுமலை சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது 125வது ஆண்டையொட்டி பெனிகுயிக் மடிமண்டபத்தில் பொங்கல் வைத்து விவசாயிகள் கொண்டாடினர். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து 1895 அக்டோபர் 10 தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இது 125வது ஆண்டு விழாவையொட்டி லோயர் கேம்பில் உள்ள பெனிகுயிக் மடிமண்டபத்தில் விவசாயிகள் பொங்கல் வைத்தனர். அணையை கட்டிய பெனிகுயிக் சிலைக்கு 5 மாவட்ட விவசாயிகள் சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேவக்கோட்டையில் உணவகங்களில் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரமற்ற உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து உணவகங்கள் பேக்கரிகளில் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 120,000 ரூபாய் மதிப்புள்ள தரமற்ற உணவுப் பொருட்களை கைப்பற்றி அழித்தனர். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக